நீட் கேபிடேஷன் ஃபீ கவுன்சிலிங் ரெக்கமெண்டேஷன் நிறைய மார்க்ஸ் டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்ல கவலையே வேண்டாங்க இந்த பேச்சு நம்ம எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கு எஸ் பிளஸ் டூல 50% மார்க்ஸ் கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது ஃபாரின்ல ஸ்டடிஸ் ஆமாங்க அதிர்ஷ்டம் தான் கதவை தட்டுது மிஸ் பண்ணிடாதீங்க லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு உடனே சென்ட் ஜான்ஸுக்கு கால் பண்ணுங்க 8695444666 8695444666 ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நாம என்ன பார்க்க போறோம்னா ராகு கேது குரு சனி நான்கு முக்கியமான கோள்கள் இந்த வருஷம் 2020 மாற்றங்களை செய்ய போகிறாங்க என்ன மாற்றங்களை செய்ய போகிறாங்க முதல்ல நான் சொல்கிறத இந்த ஓப்பனிங்கை பொறுமையாக கவனிங்க நீங்கள் எடுத்தவுடனே ஒரு ராசிக்குனான பலன் போனீங்கன்னா நான் சொல்ல வர விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது ஸோ கொஞ்சம் பொறுமையாக நான் என்ன சொல்ல வரேன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ராசி பலனை பாருங்கள் அனைத்து ராசிகளுக்கும் 12 ராசிகளுக்கும் ராகு கேது குரு சனி என்ன பண்ண போகிறாங்க செப்டம்பர் மாதம் 2020 ராகு கேதுடைய டிரான்சிட் நடக்க போகுது இது மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் என்ன காரணம்னா நிழல் கிரகமான ராகு கேதுக்கள் உங்களுக்கு டிரான்சிட் எடுக்கும்பொழுது லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ்க்கு ரெடி பண்ணிகிட்டே இருக்கும் உங்களை ஸோ உங்கள் மைண்ட் எல்லாருக்குமே ப்ரிப்பேர் ஆகும் எல்லா ராசியை சேர்ந்தவங்களுக்குமே ஒரு ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் இது வந்து ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பலன்கள் இதை வந்து சுபமாக கொடுக்குமா இது கரெக்டாக நடக்குமா இது சுபமாக உண்டாகுமா அப்படின்னு பார்க்கணுன்னா குருவுடைய பார்வை இருக்கா குரு எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்காருன்றது தான் உங்களுக்கு குருவுடைய பலன் ஸோ குரு பெயர்ச்சி நவம்பர் மாதம் 2020 ராகு கேது செப்டம்பரில் சனியுடைய ரோல் என்ன சனி தான் ஒரு விஷயத்துக்கு நிலையாக கொடுக்கக்கூடிய ஒரு பலன் உங்களுக்கு தடங்கள் இல்லாமல் நிலையாக நிலைத்தன்மையோட நிரந்தரமாக ஒரு பலன் நடக்கணும் நாம் செய்கிற இந்த செயல் நமக்கு பல நாட்கள் பல வருடங்கள் பல மாதங்கள் நமக்கு வந்து நிலையாக இருக்கணும் அப்படின்னா அந்த சனியுடைய ஒரு பலன் வேணும் இப்போ சனி ஒரு ராசிக்கு எந்த இடத்துல இருக்கும் குரு எந்த இடத்துல இருக்கும் ராகு கேதுக்கள் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா செப்டம்பரில் 11ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி 29ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி 23 ராகு கேது பெயர்ச்சி நவம்பர் மாதம் 2020 குரு பெயர்ச்சி இந்த குரு மார்ச் 2021 வரையில் அதே இடத்துல அதாவது குரு எந்த இடத்துலேருந்து எந்த இடம் போகிறார் தனுசுலேருந்து மகரம் நீச்சம் அதுக்கப்புறம் அதிசார குரு பெயர்ச்சி அவங்களுக்கு ஏப்ரலில் வந்துடும் சனி மகர ராசியில் ராகு ரிஷபத்தில் கேது விருச்சிகமில் இதோடைய பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக என்ன நடக்க போகுதுன்னா நான் டீட்டெயிலாக இந்த ப்ரிடிக்ஷனாக உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இது நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கேன் ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க யாருக்காவது ஹாரோஸ்கோப் வேணும் ஹாரோஸ்கோப் ப்ரிப்பேர் பண்ணணும் ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் என்னுடைய ராசி என்னுடைய லக்னம் என்னுடைய தசாம்சம் என்னுடைய நவாம்ச பாவம் என்னுடைய தசா புக்திகள் என்ன எனக்கு அடிப்படையில் என்ன யோகம் இருக்குது என்னை பற்றி நான் ஒரு பேசிக் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது வரைக்கும் ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க ஏற்கனவே எழுத்து மூலமாக தான் எழுதி வச்சுருக்கேன் எனக்கு அதில் கிளாரிட்டி இல்லை எனக்கு ஒரு கிளியர் ஹாரோஸ்கோப் வேணும் டீட்டெயிலாக வேணும் அக்யூரேட்டாக வேணும் நான் இந்த கண்ட்ரியில் பிறந்திருக்கேன் நான் ஆஸ்திரேலியாவில் பிறந்தேன் யூஎஸில் பிறந்தேன் ஸோ இதை இந்தியாவுக்கு டைம் கன்வெர்ட் பண்ணி எடுக்கணுமா இல்லை டேரெக்டாக அந்த டைமே நம்ம அப்ளை பண்ணி எடுக்கணுமா இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா lifehoroscope.in இந்த சைட்டை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணலாம் உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் பர்சனலாக வச்சுக்கலாம் மேரேஜ் மேட்சிங்க்கும் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பும் எப்போவுமே உங்கள் கையில் உங்கள் மொபைலையே நீங்கள் ஹோல்ட் பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து lifehoroscope.in கொடுக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த தொகுப்பு அப்படிங்கிறது ராகு கேது குரு சனி 4 பிளானட்ஸுடைய ஒரு டிரான்சிட் அண்ட் அதோடைய மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி கொடுக்குற ஒரு ப்ரிடிக்ஷன் இது வந்து நெக்ஸ்ட் 8 மந்த்ஸ்க்கு உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் வாழ்த்துக்கள் விருச்சிகம் ராசி இந்த ராகு கேது குரு சனியுடைய கூட்டணி என்ன மாதிரியான பலன் தரும் ஸோ விருச்சிகம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 7ரை சனி போயிடுச்சு சரி 7ரை சனி போயிடுச்சே எல்லாமே நல்லதாக நடக்கணுமே எங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கணுமே நாங்கள் யோகமாக இருக்கணுமே ஏன் ஒன்றும் நடக்கலை நீங்கள் இன்னும் டீப்பாக புரிஞ்சுக்கணும் சனிங்கிறது அவுட் ஆஃப் 9 ஒன் பிளானட் சனி தொல்லை கொடுத்தா பெரிய தொல்லை அதனால் உங்களுக்கு லைஃப்பில் எது நடந்தாலுமே தொல்லையாகவே தெரியும் திருப்தியாக தெரியாது மற்ற கிரகங்கள் கொடுத்த நன்மையும் செஞ்சுருக்கோம் இதனால் சனியுடைய இடையூறு என்ன பண்ணும் எல்லா நன்மையும் வந்து டோட்டலாக வந்து கிளாஷ் பண்ணுறது மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இடையூறு இப்போ சனி விலகியாச்சு சனியுடைய நெகட்டிவான ஃபோர்ஸஸ் வந்து குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் சனி என்னென்ன ஃபோர்ஸ் கொடுக்கும் ஹெல்த்தில் ஃபேமிலியில் ஃபினான்ஸில் கரியரில் மைண்டு உங்களோட ஹாப்பினஸ் எல்லாத்தையும் ஏதாவது ஒரு பிளாக்கேஜ் வந்து சனி கொண்டு வருது அது வந்து இப்போ விலகியிருக்கு ஸோ சனியால் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் விலகியிருந்தாலும் கூட குரு எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் ஸோ பாசிட்டிவான ஒரு பலன் வந்து ஆக்டிவேட் ஆகணுன்னா ஜூபிட்டர் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளானட் இந்த குரு ஃபேவராக இருக்காரா இப்போ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு அட் ப்ரெசண்ட் எங்கே இருக்கார்னா தனுசில் இருக்கார் இது பரவாயில்லன்னு எடுத்துக்கலாம் பட் நவம்பர் 19th 2020 அதாவது 2020 19ஆம் தேதி நவம்பர் மாதத்தில் குரு வந்து ஒரு ஷிஃப்ட் நடக்குது டிரான்சிட் இந்த டிரான்சிட் வந்து ஃபேவராக இருக்கானா 3ஆம் இடத்துல குரு மறைஞ்சதுன்னா விருச்சிகம்க்கு இது வந்து ஸ்கோர் கம்மியாகுதுன்னு அர்த்தம் அதுலேயும் நீச்சம் அதுக்கப்புறம் நீச்சம் பங்கம் அடையுது
இப்போ ராகு கேதுடைய டிரான்ஸ்லேட் எடுத்து பாருங்கள். கேது ஃபஸ்ட் ஹவுஸில், ராகு செவன்த் ஹவுஸில். இந்த குழப்பம் பண்ணுற கிரகம் வந்து கேது. ஏன்னா கேதுக்கு வந்து ஒரு தலை இல்லாத பாம்பு, அதாவது பாம்பின் வால் கேதுவாகவும் பாம்பின் தலை வந்து ராகுவாகவும் இருக்குது. இப்போ வால் மட்டும்தான் இருக்குன்னா புத்தியை வந்து இது வந்து இயக்காதுன்னு அர்த்தம், டம்மி பண்ணும். கேது எப்போல்லாம் ஒரு ஹாரோஸ்கோப்பில் ஃபஸ்ட் ஹவுஸ்லேயோ இல்லை லக்னாதிபதியோட தொடர்புடையதோ அவங்கள வந்து என்ன பண்ணோன்னா முதல்ல வந்து வீக்காக டம்மியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் அந்த அந்த ரூட்டில் போகும்போது தான் அந்த நாலேஜ் அவங்களுக்கு கெயின் ஆகும். இப்போ கேது வந்து விருச்சிகமில் வர்றதுனால என்ன ஆகுது, இது உச்ச கேதுவாக இருக்கே பயங்கரமாக பலன் கொடுக்குமே, எப்படி கொடுக்கும்? ஒரு அசுப கிரகம் வந்து ஒரு ராசியில் வந்து உச்சம் அடைஞ்சாலும் ஆட்சி அடைஞ்சாலும் நீச்சம் அடைஞ்சாலும் முதல்ல இதுக்கு வந்து சொந்த வீடே கிடையாது. அப்படி ஒருவேளை உச்சம் இருந்தாலும் கூட குருவுடைய பார்வை விழுந்தால் மட்டும்தான் அந்த கேதுக்கு வந்து ஒரு சுபத்தன்மையை அடைய முடியும். இல்லை சுக்கரனுடைய பார்வை விடும், சுக்கரனுடைய பார்வை விழுந்தால் அங்கே ராகுவோட சுக்கரன் கெட்டு போகணும்னு அர்த்தம். ஸோ குருவுடைய பார்வை வந்து விழணும். கேதுவுடைய டிரான்சிட்டும் ராகுவுடைய டிரான்சிட்டும் விருச்சிகத்துக்கு குழப்பங்கள் நிறைந்த கால அளவை இண்டிகேட் பண்ணுது. நீட், கேபிடேஷன் ஃபீ, கவுன்சிலிங், ரெக்கமெண்டேஷன், நிறைய மார்க்ஸ், டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்ல, கவலையே வேண்டாங்க. இந்த பயிற்சி நம்ம எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கு. எஸ், பிளஸ் டூல 50% மார்க்ஸ், கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது. ஃபாரின்ல ஸ்டடிஸ், ஆமாங்க, அதிர்ஷ்டம் தான் கதவை தட்டுது, மிஸ் பண்ணிடாதீங்க. லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு. உடனே சென்ட் ஜான்ஸுக்கு கால் பண்ணுங்க, 8695444666, 8695444666. சோ கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். இப்போ குரு வந்து நீச்சமாய் மூன்றாம் இடத்துல போகும்போது நல்ல பலன்கள்லாம் நடக்குமா அப்படின்னா ஏதோ நல்லா நடக்கிறது மாதிரி இருந்து சில விஷயங்கள் வந்து டிலே ஆகுதுன்னு அர்த்தம். இன்னும் ஃபர்தராக ஒரே ஒரு அட்வான்டேஜ், சனியால் தொல்லை இல்லை. ஒரு மோசமான பலன் எதுவும் நடக்கலை, ஆனால் நல்ல பலன் நடக்காமே இருக்குது. இன்னும் ஃபஸ்ட்டு கெட்டதெல்லாம் போயிடுச்சு, ஆனால் நல்லது இன்னும் நடக்கலை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் அந்த விருச்சிகம் கொண்டு போகுது. இப்போ இது எல்லா ராசிக்கும் இந்த எல்லா விருச்சிகத்துக்கும் அப்படி நடக்குமா? நீங்கள் வந்து விருச்சிக ராசி, எனக்கு அப்படி தான் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் லக்னமும் விருச்சிகமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்கள் லக்னம் வேறு ஒரு லக்னமாக ஒரு மீனமாக இருக்குது இல்லை கடகமாக இருந்ததுன்னா யூ ஆர் சேஃப்னு அர்த்தம். நடக்கக்கூடிய பலன்கள் உங்கள் மனசுக்கு திருப்தி இல்லைனாலும் கூட நடக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும்னு அர்த்தம். அதாவது லக்னம் வந்து உங்களுக்கு விருச்சிகத்தை தவிர வேறு லக்னமாக இருந்தால் தசாபுக்தியிலையும் நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா விருச்சிகத்தில் உள்ள நட்சத்திரங்கள் என்ன, உங்களுக்கு வந்து விசாகம், அதுக்கு அனுஷம், அதுக்கப்புறம் கேட்டை. ஸோ இந்த மூன்று நட்சத்திரங்களால் உங்களுடைய தசா பலன் என்ன, தசாபுக்திகள் என்ன, இதை பொறுத்து மாற்றங்கள் வரும். ஒருவேளை தசா எனக்கு ஃபேவராக இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதாவது என்னோடய பாக்கியாதிபதி தசை நடக்குது, கேந்திராதிபதி தசை நடக்குது, ஆனால் இந்த கோச்சார் பலாம் நான் ரொம்ப வரி பண்ணிக்கணும் தேவையே கிடையாது. ஏன் இந்த விருச்சிகத்துக்கு இந்த பாயிண்ட் நான் சொல்கிறேன்னா டிரான்சிட்ஸில் வந்து இந்த மேஜர் ஃபோர் பிளானட்ஸுடைய டிரான்சிட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 3 பிளானட்ஸ் வந்து ரொம்ப ஃபேவராக இல்லை. சரி, இது ஃபேவராக இல்லை, தசா புக்தி ஃபேவராக இருந்ததுன்னா பேர்த் சார்ட் ரொம்ப ஃபேவராக இருந்ததுன்னா டெஃபினட்டாக அப்போ பலன் கொடுக்கும், அப்போ நீங்கள் நினச்ச விஷயத்தெலாம் நடக்க வைக்கும். ஏன்னா அந்த கோச்சாரம் சரியில்லாத போது கொஞ்சம் இழுபறியாக நடக்கும். அதாவது ஒரு 10 நிமிஷத்தில் முடிய வேண்டிய வேலை ஒரு மணி நேரம் கழித்து முடியும், பட் நடக்கும். இதுதான் வந்து உங்கள் பேர்த் சார்ட்டை வந்து ஒவ்வொரு முறையும் நான் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்கன்னு சொல்கிறேன். ஸோ தசாபுக்தியுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இந்த மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு சுபமான மாற்றத்தை கொடுக்க தயார் செய்யும்னு அர்த்தம். ஸோ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மேரேஜ் பிளான், இல்லை உங்களுடைய ஒரு கரியர் பிளான், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், உங்களுடைய வீடு ப்ராப்பர்ட்டி பிளான், இல்லை உங்களுடைய சில்ட்ரன் குழந்தைகளை பற்றின ஒரு சில பிளான், எதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுங்கள், கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள், முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஆலோசனை கேட்டு முடிவெடுங்க. ரொம்ப சூப்பரான டிரான்சிட் அதை எடுத்துக்க முடியல, கொஞ்சம் நிதானிச்சு ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. சரி, குழப்பமாக இருக்குது, எனக்கே எனக்கு எனக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல, ஃபேமிலியில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது, என்ன பண்ணுறது தெரியலன்னா அமைதியாக விட்டுடுங்க. சில சமயத்தில் ஒரு மோசமான நேரத்தை நம்ம ரியாக்ட் பண்ணாமல் இருந்தாலே அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். அமைதியாக இருக்கவங்களுக்கு பல பிரச்சனை தானாக நிவர்த்தி அடையுது. ஸ்கார்பியனை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற பலன் வந்து ஜஸ்ட் பி காம், கண்ட்ரோல் யுவர் மைண்ட், சாந்தமாக இருங்க, தானாக நேரம் வரும்பொழுது பிரச்சனைகள் ஒன் பை ஒன்னாக விலக ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த செவ்வாய், சுக்கிரன், சூரியன் இதெல்லாம் மாதந்தோறும் நகரக்கூடிய கோள்களாக இருக்கிறதுனால இந்த மூணு கிரகங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஃபேவர் பண்ணும், அதோடைய அட்வான்டேஜ் உண்டு. ஸோ விருச்சிகம் என்னை பொறுத்த வரைக்கும் நிதானத்தை இழக்காதீங்க, பொறுமையை இழக்காதீங்க, நம்பிக்கையை கைவிடாதீங்க, திட்டமிட்டு செயல்படுங்க, ரொம்ப குழப்பமாக இருந்தால் மெடிடேட் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், நல்ல ஆலோசகர் நல்ல நண்பர்கள்கிட்ட வந்து ஐடியா கேட்டு பண்ணுங்கள், ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதா இருந்தால் உங்கள் பேர்த் சார்ட்டத்தோட செக் பண்ணிக்கோங்க. தசாபுக்தி வலுவாக இருக்கான்னு பார்த்து எந்த ஒரு முக்கிய முடிவை அவசர காலத்தில் எடுக்கணும்னாலும் யோசிச்சு எழுங்க. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது 4 கிரகங்களுடைய டிரான்சிட்ஸுடைய பலன்களை வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எந்தெந்த பிளானட் எந்தெந்த மாதத்தில் டிரான்சிட் ஆகுது, அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, அதோடைய மேல் ஃபிக் பெனிஃபிட் ரெண்டுமே எப்படி பலன் கொடுக்க போகுது, உங்களுடைய பேர்த் சார்ட்டை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துக்கணும்.
உங்கள் திசா புத்தி வலுவாக இருக்கா, உங்கள் பேர்த் சார்ட்டில் உண்டான கிரகங்கள் எவ்வளோ வலிமையாக இருக்குது, எவ்வளோ யோகத்தோடு இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் இதோடைய உங்களுக்கு பலன்களை அதை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். எல்லாருக்கும் மாற்றங்களுக்கு எண்ணம் இருக்கும், இருந்தாலும் யாருக்கு அது வந்து பழிதானே நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு நான் யோகமான நேரம் நடக்கும்போது தான் அது பழிதானே நடக்கும். அந்த மாதிரி ஒரு டீட்டெயிலாக உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் கொஷின் வச்சுருக்கீங்க, எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இது தெரியணும், நான் பண்ணலாமா வேண்டாமான்னு தெரியணும், இல்லைனா நான் முடிவு எடுக்கிறதே எனக்கு குழப்பமாக இருக்குது, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு புரியல, மேரேஜுக்கு இது ரைட் டைமானு எனக்கு தெரியல, என்னோடய திசை எனக்கு ஃபேவராக இருக்கா இல்லை அன்ஃபேவராக இருக்கா, எனக்குன்னு ஏதாவது யோகம் இருக்கா இல்லையா, என்னுடைய ஃப்யூச்சர் லைஃப்பை பற்றி நான் என்ன பிளான் பண்ணலாம், இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்க இல்லை ஸ்பெசிஃபிக் கொஷின் வச்சுருக்கீங்கன்னா அதை பற்றின ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமா அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு என் கூட நீங்கள் பேசலாம். இதை தவிர நியூமராலஜி, வாஸ்து அண்ட் அதர் சர்வீசஸும் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், நிறைய வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம், ரெகுலராக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட நீங்கள் ஷேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.